யார் அந்த கிளவே கார் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா கலெக்டர் எனக்கு உதவியா கார் தொடக்கி ஆள் போட்டுப்பாரோ ஆள் போட்டுக்காரா யா யா கார் அடிச்சிட்டு இருக்கா அடிக்கலங்க தொடக்கிறேன் தொடக்கறியா ஆமா நீ யாரு ஐயா நீங்க யாரு நான் யாரா கலெக்டர் Four letters degree. Naal eluthu padippu. Yes, yes, yes. See. Anna, idhukku mattum artham therillana. SSLC. Sol. Periya padippa. Naal eluthu padippa irukku. Naane kaadavuthu maadavuthu kashtapattu padika vechen. Yen maga moonu eluthu padippoda nirithikittane. Avanu konjam oondi padichirundanna. Ungala maari naal eluthum padichirupen. உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன் அது என்னடா மூணு எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் என்ன அளவு படிப்போ என்னமா ஐயா செஞ்சாங்க நீங்க யாரு நம்ம கலெக்டர் பேர்ல அவரோட அப்பன் தான் நானு ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே அம்மையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி யானை கண்ணை திறந்து வைத்த மாதிரி நாலெழுத்து படிப்பு விட மூணு எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே யாருன்னு இப்ப வாழ்ந்து சொல்லுங்க யாங்க நாயிங்க யா நாயிங்க இது டிரைவர் நாயி இது பீவுன் நாயி பயந்துறாதீங்க கடிச்சிட மாட்டோம் இப்போ நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க வந்து அக்ரமத்தை ஐயா கிட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிடாதீங்கயா இதாவது காரியம் ஆகணுமா சார் ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்க பணம் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு எங்கடா வட்டிய தந்துடுறேன் சட்டை விடுறாங்க என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு நீ கட்டினா சூப்பரா இருக்கு வாங்கி தரீங்களா என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையலையா ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரெட்டடு இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது அதுக்குள்ள சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே இப்ப எப்படி இருக்கா இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான் ஆரம்பிங்க என்ன இந்த கருப்பனோட லொல்லு என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே என்னடா கெடுபுடி எல்லாமே கொடுபுடிதான் எப்படியா பட்டவனும் மூணு டீயில விழுந்துருவாண்டா அது என்ன மூணு டீ புரியல ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி ஒன்னு குட்டி இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது அப்படி ஒருத்தர் இருக்கிறாருந்தா இனிமேல்தான் பிறந்து வரணும் அதுக்கு தான் வீட்ல என் பொண்டாட்டி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ கிளவி ஆமா நீ எங்க இங்க வந்த ஐயா சாமி நடக்க கூட முடியல காலெல்லாம் வலிக்குது உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற இது ஆபீஸ் நினைச்சா ஆனா அது ஆஸ்பத்திரி நினைச்சா கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வந்து கையா ஒரே ஒரு கையெழுத்து கையெழுத்து கிடையாது கால் எழுத்து கிடையாது அதவே தலைய சரியா மலந்துக்கிட்டியா உனக்கு வேலை செஞ்சு இறக்கல லாபம் போ இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஏன் தள்ளி விடுறீங்க ஆமா நீங்க யாரு அரசியல்வாதியா எம்எல்ஏ எம்பி சட்ட மாவட்டம் அத்தா அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க என்னமா நடந்தது தம்பி எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி என்ன அனாதையா விட்டுட்டு அவர் செத்து போய் 13 வருஷம் ஆச்சு தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன் ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஏகலவே உன் புருஷ சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போறாரு நானும் வீட்டுக்கு போயிருவேன் உனக்கு முன்னால எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருங்க ஏயா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா 500 ரூபாய் பணம் வேணும் 500 ரூபாயா எதுக்கு ஏயா என்னைய பார்த்தா விவரமான மகரக்கார் ஆள் மாதிரி இருக்க நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்டே அப்படி
கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவார். ஏதோ பென்ஷன் தியாகி அப்படிங்கறனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வர புது கலெக்டர் வர வரானா. கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12000மோ 20000மோ 25000மோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்தியை கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும், அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க பைத்தியக்காரன்? ரவிசங்கர். டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்ப உன் பேர் என்ன? துருக்கிட்ட வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ 1 பெட்டி, 1 புட்டி, இன்னொரு டி. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டி ஆடி. ராதா ராதா. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா ஒரே நோட்டா தான கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபாய் மெட்ரோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திரிக்கு அந்த செலவு. இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீ தான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ என்ன செய்வேன்? இந்தாங்க காஃபி.
இது பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லார முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணனும் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு கல்யாணம் காது குத்து கச்சேரி காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண கூடாது ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும் பெரிய சீமை இல்லாத கார் கண்டு விட்டுறேன் போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறங்கி விட்டு போறேன் கார் தேஞ்சா போறேன் 1000 பேர் இருந்தாலும் அந்த வாதியர் வேலை பாக்குற பிள்ளை இல்ல நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கு வெள்ளன பிரட் போவே இல்ல அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம் அந்த பிள்ளை நீ பேசாம இருதாயே ஏன் கரச காட்ட வித்தாவே உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன் நீங்க ஒரு ஆளு போதே இவளை கெடுக்கிறது மாமா நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் இட்லிக்கு பதிலா அல்வா கொடுத்துட்டியா டேய் ஏ மருமக எனக்கு எது கொடுத்தா அல்வா தான்டா பாத்தியாடா ஏ மருமகளே நீ என்னைக்காவது ஒரு நாள் ஆவுது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்கும் ஆவுது இருன்னு சொல்லிருப்பியா இப்பதான் வயசு 75 ஆயி போச்சு சாப்பிடுங்க நீ சாப்பிடுமா கடமைக்கு தீபம் கவலைக்கு மறுப்போம் என்னடா டோய் போறாங்க கரெக்டமா யமா யமா நீங்க எங்க இங்க ஐயாவை பார்க்கணும் அப்படியா வாங்க வாங்க என்னமா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க வாங்க சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார் அம்மா என்ன இங்க ஒரு வரிசா ஓ இது உங்க வரிசையா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் அம்மா இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி வரிசையில வர சொல்லு ஆகட்டும் ஐயா இன்னைக்கு மனுநீதி நாள்மா அதான் ஒரே கூட்டம் இங்க வா சொன்னியா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா இல்லம்மா அவர் என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்ன சொன்னாரு இல்லம்மா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க இது எந்த சரகுன்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க வர சாமி யாரு அம்மா 2 லட்சம் இல்லடா 5 லட்சம் கூட கடந்துறாரு கூட்டம் எல்லாம் போயிருச்சு அம்மா சூடா ஏதோ காபிக்கு போய் சாப்பிடுறீங்களா சூட ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க ஆகட்டுமா அம்மா அது நல்லா இருக்காதுமா வேணா ஒன்னு செய்யுங்களே நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன் நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன் இந்த வந்துட்டியா இந்த வந்துட்டேன் ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா சரி வர சொல்லு சரிங்க ஐயா தம்பி காசு வாங்க போற என்ன பய ஊறுது ஏதோ தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க நானா வா பேசுறேன் என்ன இப்படி பேச வைக்கிறீங்களாமா என்னமா அது அமூர் பக்க தெருவோரமா குப்பை மேட்டுல காய்ச்சி சீந்து வரத்து கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு ஒண்ணு 3 ரூபான்றாங்க அதுக்கு பேரு தான் டவுன் என்ன டவுனா என்ன அளவா என்ன சார் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10000 ரூபாய்க்கு பாண்ட் எழுதி வாங்குறீங்களே டேய் உனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமா உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டது எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு நான் நல்லா சீல் வைப்பேங்க என்னது சீல் வைப்பையா டேய் இவ அதிகமா பேசுறவன வெளியே தள்ளுறான் எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான் அவன் ஏதோ உளறாங்க நீங்க கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் ஹலோ என்னது அப்படியா என்னங்க எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்த நம்ம கோரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம் என்னது சீல் வச்சுட்டாங்க அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலையே என்னது ஊவும் சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே அசம்பிளில தான் பொழுது போயிருந்து உட்காந்து நகத்தை விட்டுட்டு இருப்பீங்க இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை விட்டுட்டு இருக்கீங்க
வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெடிகள கத்துற பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு டேய் நான் எல்லாம் ஆர்டிஎஸ் பாம்புக்கு அசராதவன்டா நீ சீனி வெடிக்க செத்து போட்டுருக்க ஏன்டா கலெக்டருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா பொழுது போயிருக்காது சீலும் சும்மா இருக்க கொண்டு போய் வச்சிருப்பேன் அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க அப்ப கலெக்டர் நல்லவன் ரொம்ப தப்பாச்சு அம்மா உங்க உப்ப மந்திரிக்கு ஒரு போன் போடு அம்மா செக்ரட்டரியேட் போறத அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி அடிச்சிருப்பேன் அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன் அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க அதான் உங்க உப்பனே மந்திரி வேலையெல்லாம் போட்டு இங்க வந்திருக்காருல்ல இத பாரு அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா உள்ள கொண்டு போய் வைக்கிறதா இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா அடிக்காத அடியா ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா கல்லு மாதிரி இருப்பா ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்தது குட் மார்னிங் சார் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க வாங்கம்மா வரேன் மாமா உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல குவாரி சீல் வச்சதுல இருந்து மூணு நாள் குடிச்சிட்டே இருக்காரு இல்லனா யோகி பாரு இதே சாக நான் ஜெரோன் ஜாஸ்தி ஏத்துவேன் சம்பந்தி ஐபிஎஸ் னா சல்யூட் அடிக்கணும் ஐஏஎஸ் னா ஃபைல் பார்க்கணும் அது யூட்டன் கலெக்டர் கே ரைட் எல்லாம் போற நீ ஒரு லேபர் மினிஸ்டர் சல்லி பசில எல்லாம் வேலைக்கு வச்சிட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க பாப்பா அவர் மேல போலீஸ் கீழ கை வச்சா நான் தூக்குல தொங்கிடுவா நீ ஏமா தூக்குல தொங்கணும் ஒரு மந்திரியோட மருமக மேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு நாய் நாய் அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தொங்கணும் ஆமா பத்திரிக்கையில போட்டோவோட நியூஸ் போட்ட இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தொங்குறது பாரு சார் சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க ஓ இங்கிலீஷா தெரியாத முயற்சியாவது பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன் அப்புறம் மாரப்பன் கதிதான் யோ அந்த கலெக்டர் எங்க இருக்கா ஹால்ல வெயிட் பண்றாரு சார் வர சொல்லியா ஓகே சார் யோ இல்லையா வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லு அவங்க ஆபீஸ் போனா நம்மளை காக்க வைக்கிறானுங்கல்ல இங்க காஞ்சானுங்கனா தான் நம்மோட வெயிட் தெரிய ஃபைல் மட்டும் வேண்டாம் எஸ் சார் ஏய் சார் எஸ்பி அங்க இருப்பான் அவன் மட்டும் வர சொல்லு சார் மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார் நானே கொண்டு வரேன் சாரி சார் ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ சார் எஸ்பி சார் உங்களை வர சொன்னார் குட் மார்னிங் சார் சம்பந்தி அதை எடுத்து ராபா ஒரு அடி அடிச்சுட்டு பையில பாருங்க அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில ஏறும் யோ எஸ்பி இதுக்கு தான் உன விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா நீ கூட இருந்தமா அவன் என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான் நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த ஐயா நான் எவ்வளவு சொல்லியும் அவரு நீ என்ன சொல்லி இருப்பீன்னு எங்களுக்கு தெரியுமையா கூட மட்டும் சரி சமூகம் தண்ணி ஏத்திக்க நீ ஏன் ஐபிஎஸ்சியே குலைக்கிறீங்க வெளியில ஐஏஎஸ் நிக்கிறதுல கூப்பிட்டு ரெண்டு கடிக்கிறீங்க யோ எங்க அந்த கலெக்டர் வெயிட்டிங்ல இருக்கார் சார் வர சொல்லி அவனை வந்தானா நீங்களே பேசுங்க சார் ப்ளீஸ் கம் வணக்கம் சார் உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு ஏயா கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா நான் யார் தெரியுமா நீ சீ வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் யாருனா தெரியுமா அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே உன்னைய குவாரி தொழிலாளர்களை குத்தடிமையா நடத்துறதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன் எது கொத்தடிமையா என்னையா உளற நீ 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கழிச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிருச்சு ஐயா என்னத்தை படிச்ச நீ ஏதோ கலெக்டரா வந்தியா ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்தியா
ஏதோ சீசேம்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமை பிடிக்கிறேன் அழியா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல தம்பி விடுங்க 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 அந்த பையில இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை நீ என்ன சுத்த புரியாத ஆளா இருக்கிய டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிருவானியா நீ என்ன ஆன்டி கமெண்ட் வேலை பாக்குற சரி உடுங்க கமெண்ட் இதுக்கு போய் கோவப்பட்டு கூட்டுச்சேர்ப்புனா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும் காலில் போட்டு நாலு மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும் என்னையா பேசாம போற இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகாலாந்து திருப்பூரான் சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவோம் ஜாக்கிரத நீங்க இந்தியாவில எந்த மொழியில தூக்கிப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான் உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா டாய் யார பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற நான் மந்திரிங்க அதை மனசுல வச்சுக்கோ மந்திரினா ஓ மனசுல இந்த குறுநில மன்னன் நினைப்பா எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதில்ல இந்த தமிழ் செல்வன் நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல உங்களுக்கு தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன் இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரி அவன் எம்எல்ஏ அவன் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீ ரொம்ப பேசுற பட்டையை கலப்பிடுவேன் இவனை எல்லாம் நாய சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும் இத பாருங்க நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன் உட்காந்து கிழிங்க நீங்க நீ உன் பொண்டாட்டி பேரன் குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து கிழிங்க கப்பல் விடுங்க கட்டுமரம் விடுங்க நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேலிடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பாங்க பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரானைட் குவாரி அது என்ன விலை 5 லட்சம் தலைவர் அது 1 ஏக்கர் நான் கேக்குறது 50 ஏக்கர் என்ன முழிக்கிற இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க நான் இருக்க விட்டு தவிர வேற எதுவுமே இல்ல தலைவர் என்ன நம்புங்க என்ன அது யோ தப்பு பண்ணியா நான் வேண்டான்னு சொல்ல ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத அது புரியுதா சரி போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு தலைவரே இதுல கையெழுத்து போடு எல்லா பாண்ட் பேப்பர்லயும் ஒன்னு விடாம கையெழுத்து போடியா இதுலயும் கையெழுத்து போடு ஒரு ராஜினாமா கடிதம் தலைவா யோ எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் நீ முதல்ல கையெழுத்து போடு எஸ்பி சார் இது சர்ச் வாரண்ட் உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு இது அரெஸ்ட் வாரண்ட் உன் பிள்ளைய கைது பண்றதுக்கு கொஞ்சம் தம்பி மரியாதையா வந்துரு இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும் என் மேல கை வச்சு பாருங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறதா டீசெண்டா கூட்டு போ எனக்கு சட்டை பிடிச்சி போற டீசன்ஸ் பத்தி நீ பேசுறியா யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசு எனக்கு தெரியும் அதுக்காக சட்டை பிடிச்சி போவியா இத பார் நான் ஒரு தடவை சொல்லுவேன் ஒரே தடவை தான் சொல்லுவேன் கேட்கல அடிச்சு சொல்லுவேன் அதான்டா தமிழ் சொல்வேன் டாய் நீ ஆத்திரம் மோதிக்கிட்டு இருக்க இதுக்கு எனக்கா நீ பதில் சொல்லி தீரணும் என்னைக்கும் இல்ல இப்பவே சொல்றேன் யார் அந்த பொண்ணு சார் யார் அந்த பொண்ணு சார்
அந்த பொண்ணு யாருன்னு தெரியல என்னமோ பிஹெச்டி டீச்சர் யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் சார் கேஷுவலா நாட் another word you are an IAS officer mind it இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் உன் பர்சனல் ஃபைல்ல womanizer னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அண்டர்ஸ்டாண்ட் This is my first and last warning to you. Sorry, sir. Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Hello, sir. Sir, I'm going. At last. மிஸ்டர் நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன் நான் ஒரு கலெக்டர் உனக்கு ட்ரைனிங் தர சூப்பீரியர் ஆபீசர் எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே அழுக்கு கிளாஸ் ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிக்கெட் கூட உனக்கு தெரியல இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற சொன்ன ரஃபியன் சேர்த்து எழுதிக்க சிஎம்பிஏ வெங்கட் ஸ்பீக்கிங் சார் நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும் இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இன்ன அவனை வெளியில விடாம என்ன பண்றீங்க முதல்ல அவனை வெளியில விடுங்க ஐயா சார் அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் அவைலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வச்சிட்டாரு அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார் மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு அந்த கலெக்டர் என்ன பெரிய கொம்பனா நான் சொன்ன சிஎம் சொன்ன மாதிரி குடு என் கௌரவத்துக்கும் என் முக பழுப்புக்கும் வேட்டு வச்சா பாருங்க அந்த கலெக்டர் பேருக்கு வெடி வைக்கணும் மாப்ள என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே கொஞ்சம் அப்படி இரு உங்க சொத்த பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான் இருக்கேன் இன்னும் லொகேஷன் முடிவு பண்ணல அசம்பிளி அவுட் ஆஃப் சொல்லுங்க வச்சிடறேன் பாண்டியா ஏய் பாண்டி பாண்டியா நம்ம கட்சிக்கார பையன் கலெக்டர் ஆபீஸ்ல தான் கூப்ப போடுறேன் என்னது பாத்தியா இந்த கிண்டல் தான் வேணங்க நான் மந்திரி தான் இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ் எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ் ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன் ஏண்டா ஐயா கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே ஆமாங்க ஐயா காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைல பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடும் மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படியா நம்பிக்கைலாம் சொல்லுங்க உங்க வண்டியிலயே வச்சு டெஸ்ட் பண்ணிருவோம் சார் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா என்னன்னு டா ரெக்கமெண்டேஷனா அட்டிங் சொல்ல ஐயா இந்த ஃபைல் பாக்ஸ்ல எடுத்து காரணம் வை ஆகட்டும் ஐயா என்னடா வெடிச்சிச்சா என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா நீ வேடா கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம் அடிக்கலையா சம்பந்தி இந்த தமிழ் செல்வ இருக்கிறாரு அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது ஃபைலை எல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய மூணு மணி வரைக்கும் ஃபைல் பாப்பார் நினைக்கிறேன் எப்படி சொல்ற டேய் சின்ன பசங்களை போங்க போங்க விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்று போச்சு இல்லைன்னா நாலஞ்சு பிறந்திருக்கும்ல இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலயும் நினைக்கிறேன் வா நான் பாம் எடுக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க அங்கதானே வெடிக்கணும் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி நாலு பேர் செத்து போயிருவான் அந்த பாவம் நம்மள சேரும் இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும் அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும் எம்மடி சின்ன கலெக்டர் அம்மா